விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான வகையில் விநாயகர் சிலைகளை உருவாக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் 5,655 வழக்குகள் தீர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1,42,062 பேர் 2,732 அரசு பேருந்துகளில் வெளியூர்களுக்கு பயணம் செய்துள்ளதாகவும் திருச்சி, மதுரை மற்றும் சேலம் மண்டலத்திற்கு அதிக பயணிகள் சென்றதாக போக்குவரத்துத்துறை தகவல் அளித்துள்ளது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் தொடர்வதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். 3 நாள் தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் அதிக அளவில் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 17 ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் போன்ற படிப்புகளில் சேர tnmedicalselection.org மற்றும் tnhealth.tngov.in ஆகிய இணையதளங்களில் விண்ணப்பங்களை பெறலாம் என்று மருத்துவ கல்வி இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் உலகளவில் பேபி டால்கம் பவுடரை விற்பனையை நிறுத்த இருப்பதாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அறிவித்துள்ளது. டால்கம் பவுடரால் புற்றுநோய் ஏற்படுவதாக அந்நிறுவனத்திற்கு எதிராக 38,000 வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் சோளமாவு அடிப்படையிலான பேபி பவுடருக்கு மாறுவதாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அறிவித்துள்ளது. குடியிருப்பு பகுதியை வர்த்தக நிறுவனங்களுக்கு வாடகை விட்டால் மட்டுமே ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். சொந்த பயன்பாட்டிற்காக தனிநபருக்கு வாடகை விட்டால் ஜிஎஸ்டி இல்லை. வாடகைக்கு விடப்படும் குடியிருப்புகளுக்கும் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என தகவல் பரவியதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய பொதுப்பணித்துறை, மத்திய நீர் ஆணையம் உள்ளிட்ட ஒன்றிய அரசு துறைகளில் இளநிலை பொறியாளர் பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பினை வெளியிட்டது மத்திய பணியாளர் தேர்வு வாரியம். தகுதி உள்ளவர்கள் செப்டம்பர் 2க்குள் SSCNIC.IN என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.